வணக்கம், இது உங்கள் தமிழ் சனி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து இப்போ காலையில் ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் வந்தாச்சு. ஸோ இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து லம்சம் அமௌண்ட் வந்து 3400 ரூபா வந்து கிரெடிட் ஆகும் 31 அக்டோபர் 2023 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில் இப்போ தான் 11-14 வந்து வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி செவ்வாய்க்கிழமை வந்து ஈவினிங் வந்து 5:50 வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகும் 31 அக்டோபர் 2023 சொல்லிட்டு இது செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அன்னைக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மெசேஜ் இல்லை, இது ஏன் 3300 ரூபா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது வந்து லம்சம் அமௌண்ட்டுன்னு வந்து ஏன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, எதெல்லாம் நம்மளுக்கு வந்து அரியதாக கிடைக்க போதோ அந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி லம்சம் அமௌண்ட்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பென்ஷன் வர மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த லம்சம் அமௌண்ட் வந்து மாதம் மாதம் பென்ஷன் வரதுல பார்த்தீங்கன்னாக்கா இருக்காது, உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் வரது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் கிடைக்கும். மந்த்லி பென்ஷன் வில் பி கிரெடிட்டட் இன் அக்கௌண்ட் ஆன் எந்த டேட்டில் வந்து கிரெடிட் ஆகுதோ அந்த டேட்டு, அது வந்து மந்த்லி பென்ஷன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நேமு, பிபிஓ நம்பர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா லம்சம் அமௌண்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லம்சம் அமௌண்ட் வந்து 3400 ரூபா மட்டும் ஏன் கொடுக்குறாங்கனாக்கா அதோட கல்குலேஷன் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது வந்து உங்களோட ஓஆர்ஓபி 3ஓட தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் இல்லை, ஏன்னாக்கா தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் வந்ததில்லை உங்களுக்கு வந்து லம்சம் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெசேஜ் அமைச்சிருக்காங்க ஸ்பர்ஸ் மூலிமா. ஸோ இந்த 3400 ரூபா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுனாக்கா, நம்ம ஆல்ரெடி டிஏ வந்து எப்படி கணக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட இந்த டோட்டல் பேசிக் பென்ஷன் பார்த்தீங்கன்னா 21,247 ரூபா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 21,244 ரூபா. ஸோ இதோட இது பிரகாரம் நம்ம வந்து இப்போது ஜூலைலேருந்து நம்மளுக்கு வந்து டிஏ கிடைக்கணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதம் வந்து கிடைக்கணும். ஸோ அந்த 4 மாதத்து வந்து இவங்க இந்த சொல்லியிருக்க இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3400 ரூபா கூட நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ நான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏஓட தான் இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதோட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த 21,244 ரூபாயை போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 4% வந்து அதிகமாகுது, அதனால் 0.04 வந்து நம்ம ஆட் பண்ணி பெருக்காச்சுனாக்கா 21,244 இன்ட்டு 0.04 பண்ணியாச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 849.76 ரூபா 76 பைசா வருது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா 4 மாதத்துக்கு வந்து பெருக்கலாம். 4 மாதம் பெருக்காச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா 389.04 ரூபா வருது. ஸோ இதோட அமௌண்ட் தான் நான் இங்கே வந்து இந்த 3400 ரூபா நினைக்கிறேன். ஏன்னா இந்த வந்து எது வந்து கம்மியாக கிடைக்குதோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே இருக்கிறதா கூட எதுவுமே 0 ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 21,244 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3400 ரூபா வந்து இந்த 4 மாதத்தோட அக்டோபரோடு சேர்த்து இந்த அமௌண்ட் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மெசேஜ் அமைச்சிட்டாங்க. அதாவது இந்த அமௌண்ட்டை வந்து சேர்க்கலை, இந்த மாதத்தோட 849 ரூபா வந்து சேர்க்கலை, அதனால் நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்தாச்சு. ஸோ 4 மாதத்து சேர்த்து இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டிஏவோட மெசேஜ் தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு 31ஆம் தேதி கிரெடிட் ஆகும்போது நீங்கள் 30 ஆயிடுச்சு ஆல்ரெடி, நாளைக்கு அக்கௌண்ட்டில் எப்படியும் கிரெடிட் ஆகிடும். கிரெடிட் ஆனவொடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் உங்களுக்கு இதே மாதிரி தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கணுமோ ஓஆர்ஓபியோட அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான மெசேஜ் வந்துச்சுன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா லம்சம் அமௌண்ட் தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிச்சோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80% அமௌண்ட்டாவது 50%லேருந்து ஒரு 80% அமௌண்ட்டாவது உங்களுக்கு வந்து அதில் கிரெடிட் ஆகும், இல்லைனாக்கா சேம் அமௌண்ட்டை கூட கிரெடிட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்ஓபியில் கிரெடிட் ஆகாது. இது மேக்ஸிமம் என்னோட கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டிஏவோட அரியர் தான். ஸோ அந்த 4 மாதத்தோட பேலன்ஸ் பெண்டிங் அமௌண்ட் வந்து நாளைக்கு கிரெடிட் பண்ணுறதுக்காக இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்குமே மெசேஜ் வந்திருக்குனாக்கா நீங்களுமே செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆக போகிற பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஏவோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகிட்டு வந்துடும். இந்த மாதிரி லம்சம் பேமெண்ட்னு வந்து வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அரியர் கிடைக்கிறது. மந்த்லி பென்ஷன் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மாசமானா நம்மளுக்கு பென்ஷன் கிடைக்கிறோட அமௌண்ட்டு. ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவோன்னா உங்களுக்கு வர மெசேஜில் மந்த்லி பென்ஷன் வச்சுனாக்கா மாதம் மாதம் கிடைக்கிற பென்ஷனு, இந்த மாதிரி லம்சம் பேமெண்ட் வச்சுனாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிற அரியர். ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைச்சிருக்கு, எதோட பைசா கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மெசேஜ் வந்ததுனால தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன். இது வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறதுனாக்கா
டிஏவோட அமௌண்ட் வந்து இந்த மாதம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு விடையாக இருக்கும். அடுத்து இந்த பேமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஏ வந்து இன்க்ளூட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதோட கேல்குலேஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.